மதுரை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மாடியிலிருந்து மாணவன் ஒருவர் தவறி விழுந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் முத்துப்பட்டியைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் அகிலன் நேற்று பழங்கானத்தம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மாடியிலிருந்து தவறி விழுந்து விட்டதாக கூறப்படுகிறது சிறுவனுக்கு அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது தங்கள் பிள்ளையின் இந்த நிலைக்கு ஆசிரியர்களின் அலட்சியமே காரணம் என்று கூறி உறவினர்கள் பழங்கானத்தம் மாநகராட்சி பள்ளி முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை சமாதானம் திமுக மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்களையும் மக்கள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர் போலீஸ்காரங்க எழுதி கிள விழுந்துட்டேன் வரும்போது எதுவுமே இன்ன வரை என் பிள்ளை எப்படி விழுந்தான்னு இன்னும் யாருமே சொல்ல மாட்டேன்றான் மறைக்கிறாங்க என் பிள்ளைக்கு மொட்டிக்கு கீழே இருக்கிற அந்த திண்டுல கண்ணை கட்டி விளாட விட்டேன் அப்படின்னு மிஸ் ஒரு அஜாக்கிறதுல என் பிள்ளை கீழே விழுந்து இப்போ பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறேன் நான் எப்படி போகணும் மூக்குல டீப்பு வாயில டீப்பு வச்சு படுக்க வச்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க நேத்து சாயந்தரம் நாலு மணிக்கு கண்ணை முழிச்சவேன் இன்னும் முழிக்கவே இல்ல கான்சியஸ் இல்லாம தான் இருக்கான் ஐசியூக்குள்ளதான் இருக்கான் இங்க ஸ்கூல்ல ஆன உடனே யாருக்கு சார் முதல் இன்ஃபார்ம் பண்ணணும் பேரண்ட்ஸ்க்கு தானே இன்ஃபார்ம் பண்ணணும் நாங்க தானே வருவோம் வருவோம் என் குழந்தைக்கு நல்லபடியா உயிரோட நல்லபடியா எங்க கைக்கு வரணும் தகுந்த மாதிரி ட்ரீட்மென்ட் கொடுக்கணும்